வெல்கம் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துருக்குறேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன், அதோட முட்டை போட்டு என்னென்ன நாங்கள் அந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்யறோம்போது நான் இப்போ என்னென்னா, நாங்கள் ஒரு பேன் வச்சுருக்குறேன், இது ஹீட் ஆகிட்டுது. இதுக்கு தேவையான அளவு ஒயில் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக விடணும். என்னென்னா, நாங்கள் இவ்வளோ பொரிச்செடுக்கணும், அதனால் இதுக்கு தேவையான அளவு ஆயில் விடுவோம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த ஒனியனை போடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒனியன் வந்து நல்லா கொஞ்சம் பொரிய வேணும். பொரிஞ்சு கொஞ்சம் வரத்தான் நாங்கள் கிழங்கு எடுப்போம். இப்போ இதோட நாங்கள் என்னென்னா, இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் இதோட போட்டு நாங்கள் இதை பொரிச்செடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை எடுத்து வச்சுட்டு இதுக்களவை பொரிஞ்சிட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் இதை நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன செய்வோம்னு முதல் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் பொரித்து வச்சு அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருப்பேன். நாலு முட்டை வந்து அடித்து வச்சுருப்பேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பும் மிளகு தூளும். உப்பு வந்து நான் அதுக்கு போடாதபடியாக, அந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் போடாதபடியாக, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ இதில் கிளக்க போகிறேன். பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான அளவு மிளகு தூள். மிளகு தூள் நான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் நாங்கள் இந்த பொரித்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை வந்து நாங்கள் நல்லா இருக்க அந்த முட்டையோட இந்த பொரித்து வச்ச கிழங்கு இதோட எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க நல்லா ஒரு மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு இதை நாங்கள் எப்படி பொரிக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாகிட்டது. இந்த டைமில் நாங்கள் இதை கலக்கி வைக்கிறோம். இந்த கலவையை இதுக்குள்ள கொட்டி இதை பொரிச்செடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, இதை நான் மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இந்த சைடும் குக் பண்ண பிறகு எடுத்து அப்படி இருக்கேன்னு பார்க்கணும். ஃபினிஷ் ஆம்லெட் ரெடி ஆகிட்டது. இப்போ இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் தி பெல் பட்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.